Hi friends, welcome to Harry's Home Style. இன்னைக்கு நான் இருக்கிற ஏரியா வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன என்ன கான்செப்ட் இன்னைக்கு எடுத்துக்கொண்டது. எஸ் அகெய்ன் அ சமையல் கான்செப்ட் பை மை அம்மா. இன்னைக்கு மறுபடியும் அவங்க அவங்களோட ஒரு ஸ்பெஷல் டிஷ் கண்டிப்பாக சொல்றாங்க. அவங்களோட தக்காளி தொக்கு இது வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. நான் நிறைய குசின்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ஹோட்டல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ மீன் ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த தக்காளி தொக்கு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். அவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் அப்போ சொல்லுவீங்க, எஸ் இட் இஸ் ரியலி டேஸ்டிங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இது இட்லி பிடிக்கு சொன்ன மாதிரி தான், இந்த தொக்கையை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷனில் எப்படியும் லாக்டவுன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், 30th வரைக்கும், ஜூன் 30th வரைக்கும் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மேபி ரூமர் இல்லை நான் ரூமராக இருக்கலாம், பட் எனிவே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எது இருக்கோ இல்லையோ இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். இன்னும் கேட்டால் சுடு சாதத்தில் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும். இப்போ அந்த டிஷ்குள்ளே போடா. ஓகே, எங்கள் அம்மா அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க, வானிலி வச்சுட்டாங்க. சொல்லு மம்மி. இப்போ தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். எங்கள் அம்மா தன்னடக்கமாக சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறதா ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த தக்காளி தொக்கு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபீல் என்ன சொல்கிறது, யூ வில் ஃபீல் டேஸ்டி, யூ வில் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது மல்டிபர்பஸ், இட்லி தோசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு கப் விட்டாங்க. இது கொஞ்சம் அதிகமாக விட்டால் நல்லா இருக்கும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஐட்டம் இல்லையா, கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. அப்புறம் என்ன காயில்ல, என்ன கொஞ்சம் காயட்டும், என்ன காயணும், காஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போடணும். என்னென்ன ஐட்டம் சொல்லிடுமா, காஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன போடணும். அப்புறம் வந்து ஆனியன், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போடணும், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பச்சை மிளகாய், அப்புறம் காஞ்ச மிளகாய் வர மிளகாவும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் பூண்டு புளி கொஞ்சமா இஞ்சி கருவேப்பிலை. ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இருக்குது, காஞ்ச மிளகாவும் இருக்குது, சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது, பூண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் இது என்னம்மா கருப்பாக இருக்கிறது, புளி. ஓகே, என்ன காஞ்சிருச்சா, ஃபர்ஸ்ட் இது கருவேப்பிலையா, காஞ்ச மிளகாய், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 போட்டிருக்காங்க. பூண்டு நல்லா தாராளமாக கணிசமாக நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறாங்க, மிளகா ஐ மீன் காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறமா இஞ்சி, அடுத்தது சின்ன வெங்காயம், ஓகே, நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்காங்க, அடுத்தது பெரிய வெங்காயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, நாங்கள் ஒரு ஆனியன் ஃபேமிலி, நிறைய ஆனியன் சேர்த்துப்போம். நீங்கள் எவ்வளோ ஆனியன் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் நல்லா ஒரு 5-6 சேர்த்துருக்காங்க. அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம், அதனால காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பட் பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கம்மியாகவே காரம் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நல்லா காரமாக சேர்த்துப்பாங்க. ஸோ காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக கருவேப்பிலை.
புளி வந்து லாஸ்ட்டா தான் போடணும் புளி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க லாஸ்ட் ஆட் பண்ணுவாங்கலாம் இப்போ டொமேட்டோ போட்டு அதை வதக்கணும் சோ ஒரு 2 मिनिट्स வதக்கிட்டே இருக்காங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு 2 मिनिट्स நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த ஆனியன் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெட் green கலர் சூப்பரா இருக்கு டொமேட்டோ போடணும் அடுத்து नार्मला से तक चटनी मारे क्या मैं तक ना स्मैश्डा सूपर ऊरका मादर चटनी मादर सूपर वो मंज तूल रे चटिके रे टेबल स्पून सारी रे टी स्पून रे मूँ टी स्पून पटा ओके இன்னும் கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு 5 நிமிஷம் வதங்கணுமாங்க 5 நிமிஷம் வதங்கட்டும் நான் அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வந்தறேன் as usual நான் 5 मिनिट्स சொன்னங்க இப்போ ஒரு 2-3 मिनिट्स ஆயிடுச்சு 3 मिनिट्स ஆயிடுச்சு நல்லா வதங்கிட்டே இருக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் அவங்க என்ன சேர்க்க போறாங்கன்னா புளி சேர்க்க போறாங்க நான் சொன்னலையா அதை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்கனா இப்போ அதை சேர்க்க போறாங்க अब इन विषय मरदों अब अम्मा रोम फील पड़ा पत् तक ओके मत कणकिया एव्वी पातपी चंगयों ईक्वल पटा पू ना पटा सो तक वो पत् तक एड़ी सो करेक्रा कर अलसिकटी ஓகே அலசிட்டு புளிய போட்டாங்க கிண்டல இன்னும் 2 நிமிஷம் வதங்கணும் இன்னும் 2 நிமிஷம் வதங்கணும் கிண்டல சோ மொத்தம் 5 मिनिट्स அதுல 3 मिनिट्स தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வதக்கناங்க அதுக்கு அப்புறமா புளி சேர்த்துக்கிட்டாங்க அலசிட்டு तनियादी ओके 95% ऑफ பண்ண போறாங்க நினைக்கிறேன் ஆஃப் பண்ண போறியா மீ ஆஃப் பண்ண போறங்களா இது ஆறன பிறகு அரைச்சிட்டு காமிக்கறோம் ஆறனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு காமிப்பாங்களா ஆனா நான் அரைக்கும் போதே காமிக்கறேன் கவலைப்படாதீங்க அரைச்சிட்டு தாளிக்கணும் அரைச்சிட்டு தாளிக்கறோம் நான் அரைக்கும் போதே காமிச்சிடுறேன் ஓகே ஒரு 5 டு 6 मिनिट्स ஆற விட்டாங்க வாணலில இருந்து எடுத்தத आर विट मिक्सी ट्रांसफर पड़ा ओके
இப்ப மிக்ஸில போட்டுட்டாங்க ஸ்டார்ட் மியூசிக் ஓகே மிக்ஸில வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் அரைச்சிட்டாங்க இந்த பாருங்க அந்த பதம் எப்படி இருக்குன்னு இப்ப ஒரு கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அரைச்சத ஓகேங்களா வாணல் நல்லா காஞ்சிருச்சா இன்னும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண எங்க மம்மி திட்டிட்டு இருக்காங்க ஓகே வாணல் காஞ்சிருச்சு நல்ல எண்ணெய் மறுபடியும் ஒரு கப் எடுத்துட்டாங்க நல்லா கொஞ்சம் அதிகமாவே போடணும் இப்ப சொல்லு மறுபடியும் நல்ல எண்ணெய் இருக்கு கொஞ்சம் அதிகமாவே போடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்கிற ஐட்டம் தான் தொக்கு சோ அதனால நல்ல எண்ணெய் அதிகமாவே போடலாம்ன்றாங்க எங்க அம்மா ஒரு 1/2 கப் குட்டிருக்காங்க 250 ओके एन्ना काइदु இப்ப அடுத்து என்ன மீ என்ன காஞ்ச பிறகு கடுகு என்ன காஞ்ச பிறகு கடுகா போடு மீ கடுகு போட்டாங்க நல்ல பொரியுது கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு இதுல வந்து பெருங்காயத் தூள் இப்ப பெருங்காயத் தூள் போடுறாங்க தூள் பெருங்காயம் அதுவும் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டாங்க 1 டீஸ்பூன் இல்ல 1 டீஸ்பூன் போட்டா போதும் 1 டீஸ்பூன் போட்டா போதுமா காவு 1 டீஸ்பூன் பெருங்காயத் தூள் அப்புறம் கருவேப்பிலை போட்டு அரைச்சு விழுத நம்ம அதுல போடுறோம் அரைச்சு விழுத எண்ணெயில போடுறோம் மிக்ஸில இருந்து அரைச்சு எடுத்தாங்க இல்லையா அத அந்த விழுத வந்து அந்த இப்ப வாணல்ல போடுறாங்க அந்த பேஸ்ட இப்ப வாணல்ல போட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா which is going to turn as தொக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஓகே உப்பு தேவையான அளவுங்க பாருங்க இப்பவே கலர் டர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு நான் போட்டேன் சும்மா கொஞ்சமா போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் போடுறாங்க ஓகேங்களா ஏற்கனவே ஆமா வாணல்ல போட்டு வதக்கும்போதே போட்டாங்க இப்போ வெறும் chili powder இப்போ பியூர் chili powder 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம மீ போடுதே 4 ஸ்பூன் எதுக்கு தே 4 ஸ்பூன் தக்காளிக்கு என்னமா போடணும் 5 ஸ்பூன் போட்டுக்கேன் கிட்டத்தட்ட 5 ஸ்பூன் போட்டுருக்காங்க இல்ல 4.5 ஸ்பூன் வெச்சுக்கலாம் காஷ்மீரி chili இது வந்து 10 தக்காளிக்கான அளவுங்க கலர்க்காக காஷ்மீரி chili பவுடரும் போடுறாங்க கலர்க்காக அது வந்து 1 ஸ்பூனா 1 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் நான் மறுபடியும் சொல்றேன் 5 ஸ்பூன் பியூர் chili பவுடர் அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chili பவுடர் 1 ஸ்பூன் ரெட்டிஷ் தக்காளி தொக்கு தெரிஞ்ச பிறகு ரெடி ஆயிட்டு இருக்கு என்ன மம்மி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடறேன் எண்ணெய் அதாவது மேல நல்லா பபிள்ஸா கொதி வரும் இல்லையா அப்ப ஆஃப் பண்ணனும்னு சொல்றாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணனும்னு சொல்றாங்க நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு தக்காளி தொக்கு எனக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுல எண்ணெய் கொஞ்சம் விடலாம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விடுறாங்க ஏற்கனவே ஒரு 1/2 கப் போட்டுப்பல்ல மம்மி இப்போ ஒரு 1/2 கப்பா ஒரு 1/2 கப் எண்ணெய் நிறைய நீங்க சேர்த்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் கமி பண்ணிக்கோங்க இதல இருந்து பட் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தானே மம்மி இது நல்லெண்ணெய் தான் சோ நல்லது தான் இது ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் தான் சோ அது நீங்க கொஞ்சம் நிறைய விடலாம் ஒண்ணு தப்பு கிடையாது பட் இஃப் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா ரொம்ப நிறைய இருக்கு அப்படினு ஃபீல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கமி பண்ணிக்கோங்க அவங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஐ மீன் அவங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஓகேவா ஓகே கொதி வரணும் மம்மி உப்பு அப்படியே இருக்கணும் டேஸ்ட் பண்ணறீங்க
இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க அம்மா இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஆஃப்லைன்ல. சோ கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்துச்சுனாங்க. சோ ஒரு பெல்ல பபிள்ஸ் வருது பத்தியா, இப்ப ஆஃப் பண்ணிரலாம். ஓகே, சோ ஒரு சின்ன கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டாங்க. சோ அவங்க அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம். தோ பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்க அம்மா சொன்ன மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியா பபிள்ஸ் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிரலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிரலாமா? இது ஆறுன பிறகு இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு கண்டெய்னர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையானப்ப நம்ம இட்லி தோசை அது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உடனேவும் சுட சுட சாப்பிடறதா இருந்தா சப்பாத்தி, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எது வீடியோ ஆஃப் பண்ணிடலாம்ன்றியா? ஓகேங்க. சோ எண்ணெய் பிரிஞ்சி நல்லா மேல பபிள்ஸ் வந்துருச்சு. இட்ஸ் டைம் டு ஆஃப். ஓகே, எங்க மம்மி ஆஃப் பண்ணிட்டாங்க. கலர் சூப்பரா வந்திருக்கு. ஒரு மாதிரி ரெட்டிஷ், கோல்டன் ரெட்டிஷ் கலர்ல வந்திருக்கு. அரோமாவும் சூப்பரா இருக்கு. இப்ப நான் அதை வந்து கீ தோசையோட சாப்பிட போறேன். கீ தோசை வித் டொமேட்டோ தொக்கு, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் பெயிண்டிங். இப்போ நான் கீ தோசை வித் டொமேட்டோ சட்னி டேஸ்ட் பண்ண போகிறேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளியோட புளிப்பு, பூண்டு, ஆனியன், கருவேப்பிலை எல்லா ஃப்ளேவரும் கலந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷனில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா சைட் டிஷ் செய்ய முடியாத நேரத்தில் இதை நீங்கள் சாப்பிட்லாம். லாக்டவுன் இல்லாத நேரத்துலையும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போவோம், இல்லை ஒரு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது டபுள் பர்பஸ், லாக்டவுனில் மட்டும் இல்லை லாக்டவுன் இல்லாத நேரத்துலையும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இல்லைன்னா க்ரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் மொபைலோட ஹரி.